பிள்ளைகளுக்கு நீங்கள்லாம் பழக்க வேணும். பிள்ளைகள்லாம் நம்ம அங்கே செய்ய வேணும் என்ன டீச்சர் மாதிரி சொல்லி விட வேண்டாம் கூட நீங்கள் வீடு வீடாக கொடுத்து விட்டு இங்கே போய் என்னால் எயிலா வழங்குகிற என்னால் எயிலா உடல் உலக செய்வோம்ன்றாலும் நாங்களும் செய்கிறோம். சின்ன பிள்ளைகள்ன்றா அதுகளை தான் செய்ய விடவும். நீங்கள் அதுகளை வளர்க்காமல் கொள்ளாமல் என்ன என்ன பேஞ்ச மாதிரி பயிருக்கேன் ஒரு மெரிக்காயிரண்டு உடம்பு வரைக்கும் சொட்டாக்க அப்படி இல்லை. அப்போ புள்ள ஒட்டிகளை நாங்கள் பழக்கணும் என்ன அங்கே பள்ளிக்கத்தில் சரி இங்கே சரி நாங்கள் பிள்ளைகளை பழக்கி எடுக்கணும். உரல் செய்கிறென்றாலும் உலக்க செய்கிறென்றாலும் படங்குறன்றாலும் வீடு செய்கிறென்றாலும் என்னென்றாலும் பிள்ளைகள்லாம் செய்யணும். இல்லை அதை விட்டுட்டு என்னென்ன பழக்க இது பள்ளிக்கத்தில் ஆக்கங்கள் சொல்லி விட இங்கே ஒன்று என்னடா தெரியணும் அவன் பேரை நான் செய்கிறேன். இதில் பள்ளிக்கிற அவ்வாங்க போட்டைக்கு கண்காட்சியாம் அப்போ ஒரு ஊரண்டு செய்ததா படம் ஒன்று கொடுத்தாண்டா அப்போ நானும் இல்லை போய் நின்று அதில் விளங்கப்படுத்த வேணும். இது வீடு இது படம் இது என்ன எல்லாம் செய்கிறாள் பின்னாடி அங்கே இருக்காண்ட போல இல்லை நான் வந்த என்னண்டா நாங்கள் அந்த காலத்துல செய்து முடிச்சு போட்டோம். இப்பதான் பிள்ளைகளுக்கு நீங்க காட்டி கொடுங்க இதுதான் இப்படிதான் காட்டி கொடுத்தா தான் அதுகள் செய்யுங்க. நீங்க செய்து போட்டு கொண்டே கொடுத்தா அது என்னடா பிள்ளைக்கு தெரியும் இது என்ன செய்து அப்பப்பா தெரியுமாடா பேயா பிள்ளைகளுக்கு வந்து பள்ளிக்கூடத்துல டீச்சர் மாதிரி சொல்லி விடணும். கோயிலாம் போட்டு பழகி கொண்டு வா கலை மண்ணில உள்ளாள் விளக்க செய்து கொண்டு வா ஆலக்கூறி கொண்டு வா மயிலாக்கு காலக இப்படி ஒப்படையில ஆக்கங்க சொல்லி விடுறதா அதனால நாங்கள் தோட்டத்துக்கு போறோமா ரஜமா வண்டு பின்னர கையை லைட்டாக விடவா இருந்தால் அதை ஒட்டி ஒட்டி இப்போ பிடிக்கல் டேப்பனோட நண்டையை நேற்று போவா வந்தேன் கிணறுங்கள் இந்த கடல் எங்களோட வேலையிறாங்க பம்மாருக்கல்ல தெரியுமா உங்களோட சம்பவங்கள் ஞாபகம் நேற்று போய் லேவரே இல்லை. அப்போ நாங்கள் அங்கே எல்லாம் அறிவியல் முடிச்சு கொண்டு வேறு அணி போட்டு வந்தால் நிறைய வந்து செய்கிறாடா. அப்போ நாலு பேர் ஒரு ஆள் கூடாது கத்தி கொண்டிருக்க விளையில அப்புறம் அவங்க போர் பண்ணு கேட்டால் என்னென்றா பொடியாதிக்கே ஒளிச்ச ஓட்டு செய்து கொண்டு வந்துடலாம் பள்ளிக்கூடத்தில். அப்போ வேலை லீவு போட்டு வந்து கிட்ட வந்து செய்வான் அந்தண்டா இப்போ ஒப்பியான ஒரு தர இருக்கான் சொல்லுவாங்க. இப்போ அந்த பொழிச்ச வீடு செய்து கொண்டு வா அதை செய்து அதை செய்து கொண்டு வாண்டா டீச்சர் மாதிரி அதுக்கு புள்ளி போடணும் எதுக்கு புள்ளி என்று சொல்லி போடணும். அப்ப இவ யாருக்கு புள்ளி புள்ளைக்கோ தோப்பனுக்கோ பேரனா இருக்கோ படிக்கிறான் மல்லிகள் அவன் அந்த நேரம் படிச்சிருந்தா இப்ப நான் தப்பாடு போடுறேன். நீங்கள் நீங்கள்லாம் சொல்றீங்க டீச்சர் மாதிரி இருக்கு நாங்கள் செய்வோம் அதை சொல்லுங்க வரவே இல்லையா நாங்கள் செய்த ஆரம்பிட்டு பள்ளிக்கூடங்களில் செய்து தாரன்றது பெற்றோர் செய்து தாரன்றதை வந்தாடா. அப்போ வகுப்பறைக்கே ஒரு வேலை கதிரை மேசியல் அடிக்கிறது இப்போ இந்த அடிக்கிறது அது இது என்று சொல்கிறாரு இப்போ பேரன்ஸ்ன்ற ஒரு வேலை இது இதுவே கைவண்ணங்கள் ஜாப்பா கைவண்ணங்கள்ன்றா இது இதுவே செய்யணும்டா. அப்போ அவைக்கு தான் அப்போ தான் இவைக்கும் ஐடியாவில் வந்து அதுகள் வந்து இதுகள் வந்து இதை செய்வீனம் என்ன ஐடியா வர்றது இப்போ என்ன சொல்லுவாப்பா இதே டீச்சர் மேரும் என்ன இல்லை கூட்டம் முறையப்பேன் கூட்ட முறை போட்டா முந்தி நாகன் நேரன் நான் அவன் தயாரன் அவன் பேரம்பரத்தின் அவன் பெரியான் அவனை வேண்ட எல்லாரும் சேர்ந்து பால்ராஜ் எல்லாரும் சேர்ந்த நேரம் பட்டி கொண்டே கொடுத்து அடி வண்டி நாள்தான் புழு வண்டியில பட்டி கொண்டு போறா நீ முன்னாடி நீ தானே ஓன்ற அப்ப நாங்கள் பிடிக்கா போய் நாலு பேர் மேசை எழுப்போம் அவளை பட்டியல் வந்து கூட்டு வாழ விச்சம்பரம் இவங்க இதை வந்துட்டு கொண்டு போவாங்க. அப்படி நாங்கள் அந்த எல்லாம் கூட்டி வகுப்புறையெல்லாம் அடக்கி தண்ணி அள்ளி வச்சு டஸ்டர் எடுத்து வச்சு இந்த டஸ்டர் செய்து முடிய படிக்கிற பிள்ளைகள் படிச்சுட்டு போய் நீங்கள் உறவு எல்லாம் போவாங்க திருப்பி கூட்டி போட்டு வகுப்புறையை செய்கிறவளா செய்து போட்டு வாருங்க. இப்போ என்ன இப்போ கூட்ட முறையினா தேமையாக தான் கூட்டிக்கலாம் நல்ல விஷயம் தான் புள்ளியல் வெள்ளை சட்டியல் நிறம் என்ன திரும்பி வரைய கட்சியில்
அதை குட்டி தான் கழுவு அதை ரெண்டு பிள்ளைகளுக்கு ஒரு பூக்கண்ணு தண்ணி ஊற்றணும் சலூன் காலையெல்லாம் தண்டை பொறிக்கணும் பொறியன் பொடி பொட்டை பொடியன் பள்ளிக்கெல்லாம் போய் வருவான் தோட்டம் ஊற்றிட்டு வருவாங்க மாங்காய் கயறுகளும் இன்னொரு தேப்பன் கராஜ் தேப்பன் மெக்கானிக் வேலை பொறிக்க நாவல் பட வேலை பள்ளிக்கூடத்துல ரெண்டு நாவல் பட நிற்கிறது அந்த நாவல் மர மூக்கடா காய்ச்சா பொடிகள்ன்ற சொல்லிட்டு உயாரா நீல உயாரா கேட்டு முழுக்க நாவல் அவளை அடிக்காய் அவளே தோஷம் கொடுக்குறேன் அவளே வாங்கிடா புள்ளு பிடுங்க போறவளை தோட்டங்களுக்கு போறவளை பாவங்கள் பிறகு வந்து அவளே அங்கே வேலை இன்றைய போட்டு தான் நாளைக்கும் போட்டு போவார் அவன் விடியவே அவன் ஊதே தான் போறான் அந்த அவன் வடிகள் அவன் போய்க்கான பொடிகளை விளையாடிக்கலாடி ஊற்றி என்ன பண்ணாலும் விடிய கைட்டப்பட்டிருந்தாலும் துப்புறவுக்கு கைட்ட மின்னடா அவன் தேப்பனும் அப்படிதான்டா கராச்சியில் வந்தாலும் அப்படியே கை கால ஒன்றும் கழுவுறையில் சாப்பிடுவான் படுப்பான் அங்கே போறோண்டாலும் போடுவான்டா அப்படியே நான் பார்க்குறேன் அப்படியே கிரோசை அள்ளி அப்படியே சைக்கிள் சில்லுக்காக சுற்றி கொண்டு எல்லாம் விளையாண்டுவான் கொஞ்சம் தாழ காலையில் முன்னேற்கிறான் பார்த்தா சாப்பிட்றான் என்னென்ன சாப்பிட்றான் பார்த்தா கையெல்லாம் அப்படியே என்னண்டா கையெல்லாம் கொழுப்பு இதெல்லாம் வேற என்ன கட்டு பண்ணி கொழுப்பு சேராதா கொழுப்பு வந்து சோத்தோட சேராது சேராதோட அவன் பழுட்டு வாங்குறான் அப்ப உடவுலே உதமாயிருந்தான்னா இப்ப ஆக்கங்களை அனுப்ப ஆக்கங்களும் என்ன சொல்லு சின்ன பிள்ளைகள செய்ய கேட்ட மாதிரியான ஆக்கங்களும் சில பேர் கொடுக்குறேன் சிந்தனை கேட்ட மாதிரி பட்டியல வச்சு ஏதோ ஒன்று செய்யலாம் நீத்து பட்டியை உழைச்சி கொண்டு வாண்டா அந்த புள்ள என்னது நீத்து பட்டியை உழைச்சி கொண்டு வாண்டா 30 புள்ளேண்டா 30 புள்ளே நீத்து பட்டியை கொண்டே டீச்சருக்கு டீச்சர் பட்டி அடிக்கடி சண்டை கருத்தனா ஓ அப்ப இப்படியான கைவினைகள் இருக்கிறா போய் அது என்ன மனைவிக்கு ரெண்டு சொல்லியோ டீச்சர் இருந்தவா அவ்வா இல்லைண்டா இல்லை எல்லாருக்கும் மனைவி நாளைக்கு எல்லாரும் ஆளுக்கு ரெண்டு முட்டை கொண்டாங்க கொண்டா 30 பொடிகளும் 60 முட்டை வரும் அடுத்த நாள் மாஜரையும் கொண்டா சீனி கொண்டாட கேக் அடிக்க போறோம்டா அடிச்சா ஒரு 5-6 கிலோ கேக்கு வருமாடா வந்து எங்களை கையில ஒரு சின்ன சின்ன துண்டுவலா கிள்ளி தெளிச்சு போட்டு போனா 2-3 கிலோ கேக்குக்கு அட்ரஸும் இல்ல அதுக்கு முடிவும் இல்ல தையலுவலுக்கும் வந்து லேஞ்சி தச்சுக்கிண்டு வாத தச்சுக்கிண்டு வாங்க பிள்ளையில விடுறாரு அப்ப உண்ட லேஞ்சிய தச்சுக்கிண்டு வாத தச்சுண்டு வாங்க இவேதான தச்சு கொடுக்குறாரு ஊசி நூல் கொடுக்க தெரியணும் பிள்ளைகளுக்கு அதுல கொடுத்து இரண்டு நீங்கள் வீட்டுல அதை காட்டி கொடுங்க டீச்சர் எல்லாம் வந்து எல்லாம் காட்டி கொடுக்கல டீச்சர் வாங்குற வீட்டுல இருக்கிற நீங்களும் காட்டி கொடுங்க உங்களுக்கு ஆனா ஒண்ணு தெரியாட்டின்னு சொல்லி கொடுங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் இல்லை வழக்க வழக்கங்களை பத்து வரைக்கும் பத்து ஒரே வகுப்பில் படிச்சு சும்மா என்ன பார்ப்போம் அந்த நேரம் விட இப்போ படிப்பை நாங்கள் புலர் சொல்ல இல்லை அந்த நேரம் விடாப்பா இப்படியான கைவினை செய்து வர்றது ஆக்கம் செய்து வர்றது ஒப்படை செய்கிற இப்படியான விஷயங்கள் வந்து பொடிக்கெல்லாம் மீனை கட்டி தருவா செய்யுங்கன்னு நாங்கள் ஐநேரே இப்படி செய் அப்படி செய்யணும் இப்போ என்ன ஒரு வேலை சொல்லிவிட்டா பொடிகள் வேலையும் துறவாது வீட்டாகவே இருக்குங்க குடிக்க பூரா நேரமோ இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமை சொல்லிவிட்டா டீச்சர் கொண்டு வர சனி நேரம்லாம் குதிக்கன்னு குத்துங்க குத்தி போட்டாலும் திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இட்டாவது 12 மணிக்கு தானே சுணுங்குங்க இப்படி ஒன்று கூடாதுங்க கொப்பிகள் மாதிரி அந்த மின்மினி கண்டு இல்லாம போட்டு
அப்படியும் 1000 1500 2000 ரூபா பறக்கும். அப்படியே போகுது. முந்தி ஆக்கங்கள்டா என்ன? கோழி ராகு அந்த இயற்கையில் இயற்கையிலன்ற விட அம்பிட்டு அதில் வச்சு ஒரு பிள்ளைகள் ஜீந்தனை தானேடா. குண்டு மணி இப்போ வரைக்கும் குண்டு மணிண்டா உங்கடா குண்டு மணி எப்போ நாங்களும் காண கிடைக்கல இது போல குண்டு மணி தான். நாங்கள் அவனுக்கு அரிசிடிக்க போய் அவன் வடிவில் ஆடி விட்டு போய் சண்டாடுறதா வந்தேயா குண்டு மணி அந்த பட்டியலுக்கு வேணுமாடா இவள் குண்டு மணி குண்டு மணி உங்கள் ரூக்க நிற்கிறாரு எங்களை பின்னுக்கு நேரவே மாலையும் செய்து போடுறதன் கையில் கட்டி கழுத்து வெள்ள போட்டு அது கூட அக்குமெண்ட் குப்பையில் போட்டாலும் குண்டு மணி மங்காலண்டு குண்டு மணி எந்த காடு வளர்த்த சேர்த்து கிடந்தாலும் அப்படிக்கே இருக்குமாடா. சரி ஓர் என்ன அவங்க நீ உத கொண்டு இத என்ன உண்டியல் செய்ய தெரியாம நீ வந்துருக்குறாண்டா செய்ய தெரியாதுல ரோட்டையே போட்டு விடண்டா உண்டியல் தான்டா பெரியா என்ன ரோட்டையா போட கீழ கொண்டு போல அதுக்கு செலவுட்டையே படிச்சு கூடன்றாப்பா நீ உண்டியல் செய்யறது தெரியாம வந்து என்ன புரிஞ்சு உங்களால எல்லாம் இங்க காட்டி விடுறாரு அவர போய்க்குவல அவர போய்க்குவலன்னு பண்ணி உங்களுக்கு சரி போ நீ பிள்ளைகளுக்கு முன்னால் செய்யுங்க செய்து காட்டுங்க அதுகள் செய்யும் பழகுங்க அறிவு வளரட்டும்.